ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 2 எபிசோட் 40 நம்ம பார்க்க போறோம். ஒரோச்சி மாறு காபட்டோ கிட்ட இந்த குழந்தைய பத்தி நான் அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்பா. யார குழந்தைன்னு மென்ஷன் பண்றானா, யாமட்டோவை தான். எதனாலனா அதுக்கான ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம லேட்டரா பார்ப்போம். ஒரோச்சி மாறு, அதெல்லாம் விட முக்கியமா உனக்கு பின்னால ஒழிஞ்சிருக்காங்கல்ல அந்த பொடி பசங்களை, ஏன் நீ இப்ப கூப்பிடக்கூடாது அப்படின்பா. ஒரோச்சி மாறு யாமட்டோ கிட்ட சிரிச்சுட்டு ஒரு லுக்கு விடுவான். இவனால என்ன எல்லாத்தையுமே பார்க்க முடியுதா என்ன அப்படின்ட்டு சிக்னலை கொடுப்பாரு யாமட்டோ. இதை பார்த்த மூணு பேருமே யாமட்டோக்கு முன்னாடி வந்து நிப்பாங்க. நருட்டோவோட கண்கள் பாக்குறக்கு அந்த நைன் டெய்ல்ஸ் ஓடது மாதிரியே இருக்கும். ஓ நீயா மறுபடியும் அப்படின்பா காபட்டோ. சக்குராவை காட்டுவாங்க. இந்த முகத்தை எல்லாம் பார்த்த மாதிரியே ஃபீல் இருக்கு. ஹே, இது அந்த நைன் டெய்ல்ஸ் கிட் தான், நான் இங்க இருக்காது. அப்படின்னா சரி, கொஞ்சம் விளையாடலாமா அப்படின்ட்டு யாரு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு பாக்கலாம், நீயா இல்ல சாசு கேவான்னு அப்படின்னு ஒரு சும்மா சொல்ற இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நருட்டோவோட கோபங்கிறது ரொம்பவுமே ஜாஸ்தியா இருக்கும். உண்மையை சொல்லணும்னா ஒரு சும்மா காபட்டோங்க பேரை கேட்கும் போதே நருட்டோ செம்ம காண்டாவான். இந்த டைம்ல வேற ரெண்டு பேருமே அவனுக்கு ஆப்போசிட் நிக்கிறாங்க. நருட்டோனால அவனோட கோபத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது. சாஸ்கேவை திருப்பி குடு அப்படின்பா. சக்குரா, யாமட்டோ, சாய் மூணு பேருமே நருட்டோவை தான் பார்ப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த நைன் டெய்ல்ஸோட க்ளோக் வர ஆரம்பிச்சிரும். என்ன திருப்பி குடுவா, என்னதான்டா நினைச்சிட்டு இருக்கீங்க, அவனோட ஓன் வில்ல தான் அவனே வந்தான், அவனுக்கும் அது தேவைப்பட்டுச்சு. எதுக்காக அவன் மேல இவ்வளவு ஆவேசப்படுற, இவ்வளவு அப்சஷனோட இருக்கணுமா, தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுறா அப்படின்பா. நருட்டோ காண்ட்ல தான் இருப்பான். சக்குரா, உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் எப்படிறா நருட்டோட ஃபீலிங் புரியும் அப்படின்பா. இந்த பாயிண்ட்ல ஒரு சும்மா நருட்டோவோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸுமே ரொம்பவுமே வெறித்தனமா இருக்கனால அந்த பிரிட்ஜ் மொத்தமாவே வீக் ஆக ஆரம்பிச்சிரும், தள்ளாடிட்டு இருக்கும். இந்த இடத்துல த நைன் டெய்ல்ஸ் அன்லீஸ்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நருட்டோ காபட்டோவை ஒரு லுக்கு விடுவான். அள்ளு கிளம்பு காபட்டோக்கு. சக்குரா ஷாக்லயே இருப்பா. நருட்டோ என்னது இது அப்படின்பா மனசுக்குள்ள. என்னது அது அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆவான் சாய். யாமட்டோக்கு இந்த பாயிண்ட்ல ஜிராயாவும் கக்காஷியும் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். கக்காஷி ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு, அந்த சக்ராவோட சைஸ பொறுத்து கிடையாது, அங்க எவ்வளவு டெய்ல்ஸ் முளைக்குதுங்கிறத பொறுத்து தான் அப்படின்றப்பாரு. கடைசி கட்டமா 9 டெய்ல்ஸ் வரும் அப்படின்பாரு. அதோட சைஸ் இல்லையா அப்படின்பாரு ஜிராயா. நீங்க எத்தனை டெய்ல்ஸ் இப்ப வரைக்கும் பாத்திருக்கீங்கன்னு சொல்லி கக்காஷி கேட்டிருப்பாரு. அதுக்கு ஜிராயா, என்னோட வாழ்க்கையிலேயே கிட்டத்தட்ட 2 தடவை நான் சாகர அளவுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே டிரெஸ் ரிமூவ் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட 6 விழா எலும்பும் 2 கைகளும் உடஞ்சு, என்னோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் செயலந்து போச்சு, பொண்ணுங்க குளிக்கிற ஹார்ட் ஸ்பிரிங்ல எட்டி பாக்குறதுக்கு ட்ரை பண்ணப்ப நீ என்ன செமைய போட்டு அடிச்சுட்டு சொன்னாடே பாதுகாக்க நினைக்குது. அவனை
பாதுகாக்குது அப்படின்பாரு. ஆனா உண்மையா என்ன நடக்குதுன்னா அவனோட உடம்பு சேதம் அடைஞ்சுக்கிட்டு வருது அந்த நைன் டெய்ல்ஸோட குளோக்னால. அந்த ஃபோர்த் டெய்ல் வந்ததுக்கு அப்புறமா அவனோட மொத்த உடம்புமே அந்த நைன் டெய்ல்ஸ் குளோக்னால மூடப்பட்ட மாதிரி இருந்துச்சு. ரொம்பவுமே கொடூரமா இருந்துச்சு. ரொம்பவுமே மோசமான அடிபட்டதுக்கு அப்புறமா கூட அடிச்சான் அப்படின்ட்டு அந்த நைன் டெய்ல்ஸோட குளோக் போனதுக்கு அப்புறமா நருட்டோவோட உடம்ப நருட்டோ உடம்புக்குள்ள இருக்க அந்த நைன் டெய்ல்ஸோட சக்ரா மொத்தமாவே ஹீல் பண்ணுது. இந்த ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருந்து அவனுக்கு காயம்பட்டு அதை திரும்ப ஹீல் பண்ற அந்த ஸ்பீடுங்கிறது ஜாஸ்தி ஆயிட்டே இருந்தா நருட்டோ அதுக்கேத்த விலையை கொடுத்தே ஆகணும், அவனோட வாழ்நாள்ங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்பாரு. இந்த ஒரு பாயிண்ட்ல சுனாடே இருந்துட்டு அதுக்காக தான் நீ எங்களுக்கு தேவைப்படுற யாமட்டோ அப்படின்பாங்க. ஆஃப்டர் ஆல் ஃபர்ஸ்ட் ஓகாகேவோட செல்சன் நீ தான் இன்ஹெரிட் பண்ணிருக்க அப்படின்னு சுனாடே சொல்லவும் உன்னால மட்டும்தான் இந்த ஜின்சுருக்கி ஹோஸ்ட கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்பாரு ஜிராயா. அதுன்னு மட்டும் இல்லாம நருட்டோ ஃபர்ஸ்ட் ஓகாகேவோட நெக்லஸ் வியர் பண்ணிருக்கான், உன்னதான் நம்பி இருக்கும் அப்படின்பாரு ஜிராயா. பிரசன்ட்ல காட்டுவாங்க நருட்டோவை ஒரு ஜின்சுருக்கி ஹோஸ்ட நல்லாவே வளர்ந்துட்ட, அந்த நைன் டெய்ல்ஸோட பவர் ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு காபுட்டோ சொல்லும் போது சியோ சொன்ன விஷயத்த சக்குரா யோசிச்சு பாப்பா. அவங்க சொல்லிருப்பாங்கல்ல ஜின்சுருக்கி ஹோஸ்ட் கிட்ட இருந்து வர பவர்ங்கிறது ரொம்பவுமே நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும்னு, அது அந்த டெய்ல்டு பீஸ்ட் கிட்ட இருந்து அவங்க எப்படி யூஸ் பண்றாங்கிறத பொறுத்து இருக்கும் அப்படின்னு இருப்பாங்க. அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு நருட்டோவை பாப்பா. இதுக்கப்புறமா பார்த்தா ஃபாரஸ்ட் குள்ள காட்டுவாங்க ஒரோச்சி மாறு நடந்து வருவான் டெஞ்சி பிரிட்ஜ நோக்கி. உண்மையாவே வேற ஒரு பர்சன் மட்டும் இந்த ஒரு அடியை வாங்கியிருந்தானா கண்டிப்பா செத்துருப்பான். நருட்டோவோட கோபம் ஜாஸ்தி ஆகும். ஒரோச்சி மாறுவை பார்த்துட்டு காபுட்டோ சிரிப்பான். இந்த பாயிண்ட்ல ஒரோச்சி மாறு இப்பதான்டா அசல் ஜின்சுருக்கி மாதிரி நடந்துக்கிற நருட்டோ அப்படின்பான். நருட்டோல செம்ம கோபமாவான். இந்த இடத்துல ஒரோச்சி மாறுவோட ஃபேஸ காமிப்பாங்க. அவனோட அவுட்டர் ஸ்கின் கிழிஞ்சு அவன் ரீஇன்கார்னேட் ஆயிருப்பான் இல்லையா ஒருத்தனோட உடம்புல அவன் ஃபேஸ் தெரியும். எனக்கு நல்லாவே புரிஞ்சு அப்படின்ட்டு பக்கத்தால வருவான். உன்னை எதுக்காக இவனை பாத்துக்கறதுக்கு சூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்பான் யாமட்டோவை பார்த்து. என்னோட ஆராய்ச்சி எப்படியோ ஒன்னு யூஸ்ஃபுல்லா இருக்கே அப்படின்பான். எக்ஸ்பெரிமெண்டான்ட்டு ஷாக் ஆயிட்டு சக்குரா யாமட்டோவை பாப்பா. லீஃபை பொறுத்த வரைக்கும் இதுக்காகனாவது எனக்கு கொஞ்சம் நன்றி சொல்லி ஆகணும், அதை ஏத்துக்கிறதானே என்னோட அபிமானமான குட்டி டெஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்ட்டு சிரிப்பான் ஒரு சிமாரு. டெஸ்ட் சப்ஜெக்டா யாரு தான் இவன் அப்படின்னு கேட்பான் காபுட்டோ. இது நடந்து ரொம்ப வருஷத்துக்கு மேல இருக்கும், நான் அந்த சுப்பிடான வில்லேஜ் இடன் இந்த லீவ்ஸ்ல இருக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஓகாகேவோட பவர் தேவைப்படுச்சு, அவருனால மட்டும்தான் இந்த வுட் ஸ்டைல் நிஞ்சுட்ஸுவை யூஸ் பண்ண முடியும், மட்டும் இல்லாம டெய்ல் பீஸ்ட கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச மனுஷன் அப்படின்ட்டு சிரிப்பான். அதனால அவரோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்பான். ஒரோச்சிமாரோ அந்த ஜெனட்டிக்கல் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த டிஎன்ஏவை 60 குழந்தைகளோட செல்ஸ்ல டெஸ்ட் பண்ணி பார்த்திருப்பான். ஆனா எல்லா உடம்புமே அதை வயலண்டா வெளியே தள்ளி இருக்கும், அதனாலே துடுதுடிச்சு போய் செத்தாங்க ஒருத்தனுக்கு மாத்தி ஒருத்தன். அந்த டைம்ல இதை விட்டு தொலைஞ்சிடலானே நினைச்சேன், என்ன திரும்ப ஒருத்தன் கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறமா அந்த வில்லேஜை விட்டு தப்பிக்க வேண்டிய நிலைமை. நான் எல்லா டெஸ்ட் சப்ஜெக்ட்டுமே இறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அதுலயும் ஒருத்தன் உயிரோட இருப்பான்னு கனவு கூட நினைச்சு பாக்கல அப்படின்ட்டு யாமட்டோவை பாப்பான். இதனாலதான் யாமட்டோனால வுட் ஸ்டைல் யூஸ் பண்ண முடியுதா அப்படின்ட்டு சக்குரா திரும்பி பாப்பா. அந்த பழைய விஷயங்களை நினைச்சு பார்த்துட்டு இதனாலதான் ஃபர்ஸ்ட் ஓகாகேவோட வுட் ஸ்டைல ஒரு நாள யூஸ் பண்ண முடியுதான்ட்டு ஷாக்ல பாப்பா. சாய் யாமட்டோவை பாப்பான். ஓ இதுதான் கதையா அப்படின்ட்டு காபுட்டோ. உங்களோட பழைய ரிசர்ச் தான் இங்க ஒரு சாம்பிள் ப்ராடக்டா வந்து நிக்குதா அப்படின்ட்டு நக்கல் பண்ணுவான். ஒரோச்சி மாறு அதெல்லாம் விட முக்கியமா என்னோட சாஸ்கே எவ்வளவு ஸ்ட்ராங் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுன்னா அந்த இடத்துல அதிகப்படியான பிரஷர் கிரியேட் ஆகும் இல்லையா, அது மாதிரிதான் நருட்டோவோட உடம்புக்குள்ள இருந்து வர அந்த நைன் டெய்ல்ஸோட சக்ரா கொதிக்கிற மாதிரி இருக்கும். ஒரோச்சி மாறு இதுக்கு எதிர்பார்த்த மாதிரி தான் அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கும். நருட்டோவோட உருவமே ரொம்ப வல்கரா இருக்கும். சாஸ்கே உனக்கு சொந்தமானவ மாதிரி என் முன்னால நீ பேசுற வேலை வச்சுக்காத அப்படின்னு கத்துவான். நருட்டோவை சுத்தி ஏற்படுற அந்த பிரஷருங்கிறதே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். யாமட்டோ ரொம்ப டென்ஷன்ல இருப்பாரு. இது என்ன சக்ரா அப்படின்னு ஆச்சரியத்துல பாப்பா சக்ரா. சாயெல்லாம் பின்னாடி தள்ளும்.
இந்த பாயிண்ட்ல ஒரோச்சிமாரோ அந்த நைன் டைல்ஸ பாக்குற மாதிரி ஃபீல் ஆகும். செம்மையா இல்லஸ்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு கோபமே ஒரோச்சிமாரோ மொத்தமா அழிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த நைன் டைல்ஸ் ரேஜோட கத்துறதுலயே நருட்டோவை பார்க்கும் போதே அவ்வளவு பயங்கரமா இருக்கும். நருட்டோ உடம்புல இருந்து வர அந்த சக்கர பிரஷர்லயே பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் பயங்கரமா உடைய ஆரம்பிக்கும். இந்த பாயிண்ட்ல கூட ஒரோச்சிமாரோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்பா. டவுட்டே இல்ல, அது அந்த நைன் டைல்ஸோட க்ளோக் தான். ஆல்ரெடி மூணு ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாரு யாமட்டோ. ஜின்சுருக்கியோட பவர் இதுதானா? அந்த பவரை என்னோட எலும்புகள் வரைக்கும் என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்பா சக்குரா. அவளுக்கு வர அந்த நடுக்கத்தை பத்தி தான் அவ சொல்லுவா. சக்ராவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சென்ஸ் டைப்ல இருக்கிற ஷினோபிஸ்க்கு அது என்ன மாதிரியான சக்ரங்கிறது ஃபீல் ஆகும். அந்த வகையில சக்குராவுக்கு இது பயத்தை மட்டுமே தான் கொடுக்கும். இந்த மோசமான சக்ரா கண்ட்ரோல் பண்ண முடியாது மாதிரி எனக்கு தெரியல அப்படின்பா. இதுதான் நருட்டோ உசுமாக்கியோட பவரான்னு பாப்பான் சாய். இல்ல அது அந்த நைன் டைல்ஸோடது அப்படின்பா. நருட்டோவும் ஒரோச்சிமாரும் நேருக்கு நேர் பாத்துக்குவாங்க. நருட்டோ கத்துற இந்த சீன்லாம் அப்படி ஒரு வெறித்தனமா இருக்கும். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த டாப் சீக்ரெட் மிஷின் பிகின்ஸ் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்மா நருட்டோ. இதுக்கப்புறமா ஆன்புவோட இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை காட்டுவாங்க. காபுட்டோ யாக்குஷியோட ஆய்வா இருக்கும். காபுட்டோ அளவுக்கு ஒரோச்சிமாருகிட்ட யாருமே க்ளோஸா இருந்தது இல்ல, அவன் ரொம்பவுமே மிஸ்டரியான ஆளு அப்படிங்கவும் ஃபர்ஸ்ட் மிஸ்டரின்னு டைட்டில் வரும். எனிமியை அட்டாக் பண்ணும் போது அங்க சர்வைவ் ஆன குழந்தைய லீஃப் மெடிக்கல் யூனிட்டோட கேப்டனே கூட்டிட்டு வந்து தான் பையனா வளர்த்திருப்பாங்க. ஆனா அவனோட ஆர்ஜின்லாம் யாருக்கும் அவ்வளவா தெரியாது அப்படின்பாங்க. இதுக்கப்புறமா ரெண்டாவது மிஸ்டரி சொல்லுவாங்க. அவனோட ஸ்கில்ல பொறுத்த வரைக்கும் லீஃப்ல ஒரு ஆவரேஜ் கெனினா தான் இருந்திருக்கான். ஆனா பேட்டில்னு எடுத்துக்கிட்டா அவனோட ஸ்கில்ஸ் அப்புறம் மெடிக்கல் நிஞ்சுட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது சுனாடேக்கே ஒரு சேலஞ்ச் கொடுக்குற அளவுக்கு தான் இருந்திருக்கான் அப்படின்பாங்க. இதுக்கப்புறமா மூணாவது மிஸ்டரியை பத்தி சொல்லுவாங்க. சாசோரிக்கு ஸ்பையா வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பான் காபுட்டோ. அந்த வகையில தான் டெஞ்சி பிரிட்ஜ்ல பாக்குறக்கும் வந்திருப்பான். கடைசியில அவனோட லாயல்ட்டிங்கிறது ஒரோச்சிமாருக்கு தான் இருந்திருக்கும். ஆனா அவனோட நோக்கம் தான் என்னங்கிறதே அவ்வளவு கிளியரா தெரியல. இவனோட கேஸ்ங்கிறது இப்ப வரைக்குமே முடியல, அதனால இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டே இருக்கட்டும் அப்படின்பாங்க. சுனாடே சீல் வைக்கிற மாதிரி காமிச்சு இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க.